ராஜீவ் காந்தி படுகொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த நளினி உள்ளிட்ட ஆறு பேரையும் இந்திய உச்சநீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது இதனை காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது உச்சநீதிமன்றம் இந்தியாவின் ஆன்மாவுக்கு இசைவாக செயல்படாதது துரதிர்ஷ்டவசமானது என காங்கிரஸ் கூறியுள்ளது இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த பேரறிவாளன் கடந்த மே பதினெட்டாம் தேதி விடுதலை செய்யப்பட்டதை அடிப்படையாக வைத்து தங்களையும் அதே அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என கோரி நளினி ரவிச்சந்திரன் ஆகியோர் மனு செய்திருந்தனர் இதை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி ஆர் கவாய் நாகரத்னா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இந்த வழக்கில் சுமார் முப்பது ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் நளினி உள்ளிட்ட ஆறு பேரையும் விடுதலை செய்து வெள்ளிக்கிழமையன்று உத்தரவிட்டது நளினி அவரது கணவர் முருகன் சாந்தன் ராபர்ட் பயஸ் ரவிச்சந்திரன் ஜெயக்குமார் ஆகிய ஆறு பேரும் இந்த தீர்ப்பினால் விடுதலை பெற இருக்கிறார்கள் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருந்த இவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்ய தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்திருந்தது அதன் அடிப்படையிலேயே இவர்களை விடுதலை செய்ய உத்தரவிடுவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த ஏ ஜி பேரறிவாளன் கடந்த மே மாதம் எந்த அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டாரோ அதே அடிப்படையிலேயே மீதமுள்ள இந்த ஆறு பேரும் விடுதலை செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது வேறு எந்த வழக்கிலாவது இவர்கள் சிறையில் இருப்பது தேவை இருந்தால் ஒழிய இவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் மனுதாரர்களான நளினி ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறையில் நன்னடத்தையை இருப்பதையும் இவர்கள் மிக நீண்ட காலம் சிறையில் இருப்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நளினி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கிறார் சிறையில் அவரது நடத்தை திருப்தியளிக்கும் வகையில் உள்ளது கணினி பயன்பாட்டில் அவர் பிஜி டிப்ளமோ முடித்துள்ளார் ரவிச்சந்திரனின் சிறை நடத்தையும் திருப்தியளிக்கும் வகையில் உள்ளது சிறையில் அவர் பிஜி டிப்ளமோ உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளை தொடர்ந்தார் பல்வேறு அறப்பணிகள் செய்தார் என்று குறிப்பிட்ட நீதிமன்றம் இருவரையும் விடுதலை செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்தது தற்போது விடுதலையாகும் ஆறு பேரில் நளினியின் கணவர் ஸ்ரீஹரன் என்ற முருகன் சாந்தன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ஆகிய நான்கு பேர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இவர்களில் சாந்தன் இலங்கை கடவுச்சீட்டின் மூலமாகவே இந்தியா வந்தவர் முருகனிடமும் கடவுச்சீட்டு உண்டு ராபர்ட் பயசும் ஜெயக்குமாரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு செப்டம்பரில் தமிழகத்திற்கு வந்தவுடன் அகதிகளாக பதிவு செய்து கொண்டவர்கள் இவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பிறகு இலங்கைக்கு திரும்பி செல்வார்களா என்ற கேள்வியும் எழுகிறது இந்நிலையில் மீதம் சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையாளிகளை விடுவிப்பதாக உச்சநீதிமன்றம் எடுத்துள்ள முடிவு முற்றிலும் ஏற்க முடியாததும் முழுவதும் தவறானதும் ஆகும் காங்கிரஸ் கட்சி இதனை தெளிவாக விமர்சிக்கிறது உச்சநீதிமன்றம் இந்தியாவின் ஆன்மாவுக்கு இசைவாக செயல்படாதது துரதிருஷ்டவசமானது என்று காங்கிரஸ் பொறுப்பு பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார்